அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் கும்பகர்ணனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். யாருன்னா ஒருத்தர் வந்து அதிகமாக தூங்கிட்டாலோ சோம்பேறித்தனமாக இருந்தாலோ யூஸ் பண்ணுற மொதல் வீடு பார்த்தீங்கன்னா டே கும்பகர்ண மாதிரி தூங்காதரா அப்படின்ற வீடு தான் யூஸ் பண்ணுவோம். அந்தளவுக்கு சோம்பேறித்தனத்தையும் தூக்கத்துக்கு ஒரு யூஸ் பண்ணுற ஒரு வீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்ட்டூனில் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கும்பகர்ணனை ஒரு காமெடி பீஸ் மாதிரி, ஒரு பெரிய அரக்கன் மாதிரி, மிகப்பெரிய ஒரு கெட்ட மனிதர் மாதிரிலாம் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் ரியலாக கும்பகர்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பாசமிகு மனிதர், அன்பான மனிதர், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். மகாபாரதத்தில் கர்ணன் எப்படி செஞ்சோற்று கடனுக்காக வந்து தனது நண்பனுக்காக உயிரே விட்டாரோ அதே மாதிரி ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய அண்ணனுக்காக தான் இறக்க போகிறோன்னு தெரிஞ்சு தியாகத்தின் விளைவாக, பாசத்தின் விளைவாக அண்ணனுக்காக உயிரே விடுகிறார் கும்பகர்ணன். ஸோ இந்த கும்பகர்ணனை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். நேர்மையின் மனிதர், உன்னதமான மனிதர், அருமையான மனிதர் கும்பகர்ணனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நான் தெளிவாக புரிய வச்சிடுறேன். ராவணன் வந்து மிக தவறான மனிதராக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ராவணன் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர். அவர் செய்த செயல்கள், அவர் ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவிலையும் வந்து கும்பகர்ணனை பற்றி தாங்க போட போகிறோம். கும்பகர்ணனுடைய வார்த்தையை வந்து ராவணன் கரெக்டாக கேட்டிருந்தார்னா ராவணனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அந்தளவுக்கு கும்பகர்ணன் தன்னுடைய யோசனையிலும் தன்னுடைய தெளிவான புத்தியினும் அருமையான ஐடியா கொடுத்தாரு ராவணனுக்கு. ஆனால் ராவணன் வந்து கேட்காம போயிட்டாரு. விஸ்ரவாவுக்கு ரெண்டு ஒய்ஃப், ஒன்று வந்து இல்வீட், இன்னொன்று வந்து கைகேசி. இல்வீட் விஸ்ரவா ரெண்டு பேர் கும்பகர்ணன் அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த ஒய்ஃபோட நேம் வந்து கைகேசி. கைகேசிக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ராவணனோட சேர்த்து ஏழு பேர் இருக்காங்க. அதில் ஏழு பேரில் ராவணன் தான் வந்து முத பையன், மீதி கடைசி ரெண்டு வந்து பொண்ணுங்க. அதில் வந்து சூர்பனகை வந்து ரொம்ப 100%, அவங்க தான் கடைசி பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கடைசி பொண்ணுன்றதுனால ராவணன் மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியை, மொத்த ஃபேமிலியை அவங்க மேலே வந்து அதிகமான பாசமும் அன்பும் கொண்டு வளர்த்த பொண்ணுங்க. அதே மாதிரி அந்த காலத்திலலாம் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இல்லை நல்ல மனிதராக விளங்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று தவம், வரம், இது ரெண்டு வாங்கியே தீரணும் அப்படின்ற குறிக்கோள் இருப்பாங்க. தவம் வாங்குற வரைக்கும் தன்னுடைய தான் வந்து ஒரு நல்ல மனிதராக அந்த சமூகத்தில் ஒரு நல்ல ஆளாக காட்டிப்பாங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்கிற பாலிடிக்ஸை ஞாபகம் பண்ணிக்கோங்களேன். நம்மக்கிட்ட ஓட்டு வாங்குற வரைக்கும் எப்படி நல்லா வேஷம் போடுவாங்க, சூப்பராக கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் அவங்க வேறு, நம்ம வேறு, அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அங்கேயும் எடுத்துக்கோங்களேன். அந்த காலத்தில் தவம் இருந்து வரம் வாங்குற வரைக்கும் தான் ஒரு மனிதர் நல்ல மனிதராக இருப்பார். வரம் வாங்கினதுக்கப்புறம் அது தன்னோட கர்வமாக மாற்றி தன்னுடைய கேரக்டரையே மாற்றி. அதனால தான் அந்த காலத்துலலாம் பழைய புராணங்கள்லாம் எடுத்திங்கன்னா வரம் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேரோட கேரக்டர் மாறி இருக்கு. ஆனால் கும்பகர்ணன் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான தவம் இருக்கிறாரு. கும்பகர்ணனோட தாத்தா யாருன்னா பிரம்மா. ஸோ பிரம்மாவுக்கே வந்து ரொம்ப மனசு குளிந்து போச்சு. என்னடா நம்ம பேரன் இந்தளவுக்கு தவத்தின் ஈடுபாடு காரணமாக, இந்தளவு பக்தியின் ஒழுக்கமாக ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறானே, அவனுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தோன்ற அளவுக்கு ரொம்ப கடுமையான தவம் புரிகிறாரு. இதை பார்க்குற இந்திரன் வந்து இது என்னடா அது பெரிய கூத்தாக இருக்குது, நம்மளுக்கு மேலே ஒரு பவர் வந்துடும் போல், பிரம்மா வந்து கேட்குறவங்களாம் வரத்தை வந்து அள்ளி வீசிடுவார், இவர் நம்மளுக்கே வேட்டு வச்சிருவார் போலன்னு சொல்லிட்டு வாயு பகவான்கிட்ட போயிட்டு ஏப்பா கொஞ்சமாவது அவர் தவத்தை கொஞ்சம் கலைங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறா. நிறைய புயல்கள்லாம் உருவாக வைக்கிறாரு, காற்று அடிக்குது, சுழட்டு சுழட்டு அடிக்குது, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல கும்பகர்ணன். காரணம், கும்பகர்ணன் வந்து தோற்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பகர்ணனும் ராவணனும் பக்கம் பக்கம் நின்றாங்கன்னா ராவணன் வந்து மிகச்சின்ன உருவமாக தெரியும். அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கும்பகர்ணன் வந்து எழுப்புறதுக்காக நிறைய யானைகள் அவர் மேலே நடக்க விட்ட வச்சாங்க அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய உருவம். நிஜமாவே வந்து ஒரு ஹைஜாண்டிக்கான உருவம் தான் கும்பகர்ணன். அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கடுத்து வருண பகவான்கிட்ட போகிறாங்க. வருண பகவான் மலைகள்லாம் பேய வைக்கிறாரு, மலையெல்லாம் பேய வச்சு எதுவுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணவே முடியல. தன்னுடைய தவத்தை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாரு கும்பகர்ணன். அதுக்கப்புறம் அக்னி தேவன் ட்ரை பண்ணுறாரு, அக்னி தேவனாலேயும் முடியல. ஸோ எல்லாம் வந்து கடைசியில் இந்திரன் கிட்டப்பா சாமி எங்களால் எதுவுமே முடியல, ஸோ அதனால் கும்பகர்ணனுடைய தவத்தை வந்து யாராலையும் கலைக்கவே முடியலன்றாரு. ஸோ கொஞ்சம் ஜெர்க் ஆகிறாரு. அப்போ போயிட்டு சரஸ்வதி கிட்டே ஐடியா கேட்குறாங்க. சரஸ்வதி வந்து ஒருத்தர் தவம் இருக்கிறத நமக்கு எடுத்தோம் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய பாவக்காரியம் நம்மளுக்கு வந்துடும், அதனால் நல்லா செய்யவே மாட்டோம்ன்றாரு. கடைசியில் ஒரே ஒரு ஹெல்ப் தான் கேட்குறாரு, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அவர் வரம் கேட்கும்போது ஒரு நாக்கு வந்து பிறல்ற மாதிரி வேறு மாதிரி ஏதாவது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் அதே மாதிரி தான் பிரம்மா போய் நிற்கிறாரு. அப்போ வரத்தை கேட்குறாரு, கும்பகர்ணன் நீங்கள் ரொம்ப கடுமையான தவம் இருக்கீங்க, நீங்கள் வந்து வரம் வாங்குறதுக்கான கரெக்டான பர்சன் நீங்கள் தான்,
ஸோ உங்களுக்கான வரத்தை கேளுங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு நித்தியத்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது பதில் எனக்கு நித்திரை வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நித்திரை உடனே ஒரு வரத்தையும் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் கும்பகர்ண யோசனை பண்ணுறாரு, ஆஹா நம்ம நாக்கை பிரட்டி சொல்லிட்டுமே மாற்றி சொல்லிட்டுமேன்னு சொல்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே பிரம்மா என்ன சொல்கிறாரு, அதனால வரத்தை வந்து கொடுத்தது தான் சொல்கிறார். இதனால் என்ன பண்ணார், நான் ஒரு மனித பிறவியாக எடுத்து இதுக்கப்புறம் டோட்டலாக தூங்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் பிறந்ததே வேஸ்ட்டு, இந்த வரத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே உங்களுக்காக மாற்றி கொடுக்குறேன், 6 மாதம் தூங்குங்க 6 மாதம் விழித்திருங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேள்விப்பட்ட ராவணன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, கும்பகர்ணன் மீது அந்தளவுக்கு பாசம் வைத்தவர். அதே மாதிரி கும்பகர்ணன் பார்த்தீங்கன்னா ராவணன் விபீஷணன் இன்னொரு தம்பி இருக்கிறார், இவங்களாம் வந்து ரொம்ப பாசமுள்ள ஒரு பிரதர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவர் கும்பகர்ணன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு வேண்டிய அனைத்து உணவுகளும் வந்து ராவணன் வந்து பரிவோடும் அன்போடும் பாசத்தோடும் கொடுப்பார். அதை சாப்பிட்டு அந்தளவுக்கு அதுக்கப்புறம் தான் தூங்க போவார். ஸோ தூங்க போனதுக்கப்புறம் வந்து ராமன் லக்ஷ்மணன் சீதை இவங்கெல்லாம் காட்டுக்கு வராங்க. காட்டுக்கு வரும்போது இவங்களோட கடைசி தங்கியிருக்காங்கல்ல, அந்த ராவணனுடைய கடைசி தங்கை சூர்பனகை அந்த காட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது ராமனை பார்க்குறாங்க, அவங்களோட அழகளை மயங்கி லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணு நினைக்கும் போது லக்ஷ்மண் இடையில வந்து அவங்களோட மூக்கை வெட்டிடுறாங்க. உடனே வந்து அண்ணங்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் வந்து அதாவது ஒரு நாட்டோட மன்னன் நான் மன்னனோட தங்கையோட மூக்கை வெட்டிட்டாங்களா அப்படின்னு வந்து கோபம் படுறாரு. கோபம் விட்டு யார் இருக்காங்களோ அவங்களை வந்து பிடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து என்ன சாஸ்திரத்தில் வந்து மிகப்பெரிய கிங் வந்து ராவணன், அவருக்கு வந்து ஸோ இப்போ பிடிச்சிட்டு வந்தால் என்ன நடக்கும்ன்றது முன்கூட்டியே கணிச்சிடறாரு. கணிச்சுமே வந்து தன்னுடைய தங்கைக்காக, அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோட தங்கை மேலே கை வச்சு எதுவுமே பண்ணலன்னா அந்த மன்னனோட மரியாதை போயிடும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு கவர்ந்துட்டு தான் கொண்டு வரணுன்ற முடிவிலும் இருக்கிறாரு. இது ஒரு விஷயம், இதை தான் எல்லா இடத்துலையும் தவறாக காட்டியிருப்பாங்க. இதில் தன்னுடைய தங்கைக்காக எதிர்கால வாழ்க்கையும் இது மாதிரி போகும்னு தெரிஞ்சும் இந்த பாசம் வந்து அவர் அங்கே போய் கவர்ந்துருக்குன்னு சொல்கிறார். அதே மாதிரி அங்கே போகிறாரு, ராமன் யாருமே இல்லை, கரெக்டாக வந்து சீதையை கவர்ந்துட்டு கொண்டு வராரு. கொண்டு வந்து இங்கே வைக்கும் போதும் வந்து சீதையை அவர் தொடவே கிடையாது. அதே மாதிரி உன்னோட பர்மிஷன் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மிக கண்ணியமான ஒரு நேர்மையான மன்னனாக காட்டியிருக்கிறாரு ராவணன். இது வந்து தப்பாக காட்டியிருக்கிறாங்க மற்ற இதில், ஆனால் ஆக்சுவலாக இதுதான் உண்மையாக நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த இடத்துல எதுவுமே தொடரலை. அதே மாதிரி என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாரு. விபீஷனை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு, சரி கும்பகர்ணனை போயிட்டு எழுப்புங்க அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. கும்பகர்ணன் எல்லாமே ட்ரை பண்ணி பயங்கரமாக கஷ்டப்படுவாங்களாம், அப்போலாம் கும்பகர்ணன் எழுப்பணும் அப்படின்னா ஒரு 10 யானைகள் ஒளிகள்லாம் வந்து பயங்கரமாக எழுப்புவாங்கன்னா மொத்த இலங்கையே வந்து அதிருமா, அப்படி இல்லைங்கே ஒரு மாதிரி அதிரும் அந்தளவுக்கு சத்தங்களை எழுப்புவாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து கும்பகர்ணன் எந்திரிச்சு வருவாராம். எந்திரிச்சு வந்தவுடனே கேட்டாராம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாராம். அப்போ தான் சொன்னாங்க, இது மாதிரி வந்து நான் சீதையை கவர்ந்துட்டேன் ராமனோட ஒய்ஃப்னு. அவர் உடனே சொன்னாரா, ராவன் வந்து 7 உலகத்துக்கும் வந்து அதிபதியாக இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வ பிரியமாக கருதுறாங்க, அவங்க ஒய்ஃபை நம்ம கொண்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு பாவம், உடனே இமீடியட்டாக கொண்டு போய் விட்டுருங்க, எதுனாலும் நம்ம பேசிக்கலாம், நம்ம சூர்பண கையக்கிட்ட இங்கே பேசி கரெக்ட் பண்ணிக்கலான்றாரு. உடனே விபீஷணனும் அதுதான் சொல்கிறாரு ராவணன்கிட்ட. உடனே ராவணன் என்ன பண்ணுறாரு, நான் ஃபஸ்ட்டே ஒன்று சொன்னல, எல்லாருமே வரம் வாங்குற வரைக்கும் தான் நல்ல ஆளுங்க, வரம் நம்ம கையில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கேரக்டர் அந்த இடத்துல கொஞ்சம் மாறும். உடனே அதெல்லாம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேச்சை வந்து கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிறார் ராவணன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா திரும்பி வந்து சரி எப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் அவர் தூங்க போயிடுறாரு. அதே மாதிரி விபீஷன் என்ன பண்ணுறாரு, அப்படியே கொண்டு போயிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிடுறாரு ராமன்கிட்ட. இப்போ இந்த இடத்துல போர் புரியறதுக்கு போகிறாரு, மொதல் நாள் போர் வருது. மொதல் நாள் போரில் வந்து ராவணன் போகிறாரு. ராவணன் போயிட்டு கொஞ்சம் ரெண்டு ஃபைட்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது, ஈக்குவலாக இருந்தோடனே கொஞ்சம் நம்ம அதான் ராவணன் சைடு வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் பேக்வர்மாக இருக்குது. அதனால் வந்து ராமன் வந்துட்டு இன்று போய் நாளை வாங்குற மாதிரி சொல்லிடுவார். உடனே இவரும் கிளம்பி வந்துடுவார். இதெல்லாம் செட் ஆகாது, முதல்ல கும்பகர்ணனை எழுப்புங்கன்னு சொல்கிறார். ஏன்னா கும்பகர்ணன் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாவீரன்னு வச்சுக்கோங்களேன். கும்பகர்ணன் எழுப்புறது பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. எழுப்பி வந்து நின்ற உடனே வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்கல, அமைதியாக நிற்கிறாரு. நின்ற உடனே போர் புரியணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டாரு. இருக்கிற ஒவ்வொரு கவசமாக எடுத்து கொண்டு வந்து மாட்டுறாரு. உடனே அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு, நான் அன்றைக்கே சொன்னேன் கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் கேட்கவே இல்லை, இதுக்கப்புறமாவது என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்களான்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. கும்பகர்ணன் போர்க்களத்தில் போய் நிற்கும் போது பெரிய ஷாக் ஆகுறாரு. விபீஷணன் பார்த்தா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ராமன் கொண்டு நிற்கிறாரு. அப்போ வந்து கும்பகர்ணன் கேட்குறாரு, விபீஷணன் நீங்கள் இனியே இங்கே இருக்குன்னா அப்புறம் வந்து அப்போ தான் தெரியுது ஆக்சுவல் விஷயமே, இவர் போய் அங்கே ராமர் கூட சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை வந்து விபீஷணன் கிட்ட சொன்னார், சரி எது எப்படியோ நீ அங்கே போய் ஜாயின் பண்ணுறது அதை பற்றிலாம் நான் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை, நான் இங்கே வந்து அண்ணனுக்காக போர் புரியிறேன் அவ்வளோதான், அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு அப்பையும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக விளக்குறார் விபீஷணன் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் விபீஷணன் கிட்ட இங்கே போர் நடக்கிறத பாரு,
நீ வந்து இங்கே கலந்துக்காத, அதனால் நீங்கள் தள்ளி நின்று வேடிக்கை பாருங்க சொல்லி தன்னுடைய பாசத்தை அங்கேயும் வெளிப்படுத்துகிறாரு. இது எல்லாமே வந்து கும்பகர்ணனுக்கு கண்டிப்பாக தெரியுது, நம்ம எதுக்கு போகிற ஆள் வந்து மிகப்பெரிய ஒரு பர்சன், நம்ம உயிர் விட போகிறோம், அதனால் எல்லாத்துக்குமே அறிவுரை சொல்லிட்டு வந்துருக்கிறார். அங்கே ராவணன்கிட்டையும் சொல்லிட்டாரு இதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணும் இதோடு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கே விபீஷணன்கிட்டையும் சொல்லிட்டாரு. இந்தளவுக்கு ஒரு தெளிவான ஒரு மாமனிதர் அப்படின்னா கும்பகர்ணன் தான். அதுக்கப்புறம் போர் நடக்குது, போர் நடக்கும்போது அனுமர் வராரு, அனுமர் வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டு பின்னாடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சுக்கிரியன் வராரு, சுக்கிரவனை சிறைப்பிடிக்கிறாரு. சிறைப்பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ராமன் டைரக்டாக வராரு. ராமனுக்கும் கும்பகர்ணனும் டைரக்டாக போர் நடக்குது. ஃபஸ்ட்டு கைகளை இழுக்கிறார், கால்களை இழுக்கிறார், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் உயிரையும் விடுகிறார். உயிரை விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ராவணன் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீல், அதாவது நம்ம உயிருக்கு உயிரான தம்பியை இழந்துட்டுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டென்ஷனாக வராரு. ஆனால் அந்த டென்ஷனில் தன் தம்பி சொன்ன எல்லா விஷயத்தையும் மறக்கிறாரு. அதுக்கடுத்தது ஒவ்வொரு பிரதர்ஸாக, மொத்தம் 7 பிரதர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இவர் இல்லாமல் 7 பிரதர்ஸில் 2 பேர் கழிச்சிருங்க, லாஸ்ட்டு 2 பொண்ணு, மீதி 5 பேர் பார்த்திங்கம்னா அடுத்தடுத்து அனுப்புகிறாரு. கடைசியாக இந்திரஜித் அனுப்பும்போது கூட அவர் வந்து கும்பகர்ணன் சொன்னதை வந்து நினைவுக்கு வச்சிக்கவே இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன், அந்த தவம் வரம், வரம் வாங்கிட்டாவே வந்து நம்ம பெரியாள் அப்படின்ற ஒரு சின்ன இஷ்யூ தான் அவர்கிட்ட வந்து மாறிக்குது. அந்த விஷயந்தான் வந்து அவர் இறக்குற வரைக்கும் கொண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் ஒரு சில சூழ்ச்சிகள்லாம் செய்தாங்க ராவணனை வீழ்த்துவதற்காக. அது என்ன சூழ்ச்சி அப்படின்றது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், அதை பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இருக்கும். ஏன்னா நீங்கள் நம்ம கும்பகர்ணனை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஸோ கும்பகர்ணனுடைய இந்த பாசம், அண்ணன் மீது இருக்கிற அந்த ஃபேமிலி மீது இருக்கிற பற்று எல்லாத்தையும் நீங்கள் நான் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்படிப்பட்ட உன்னதமான கும்பகர்ணன் இன்றைக்கி வந்து காமெடி பீஸ் ஆகவும் அப்படியே வந்தால் நான் நிறைய ஒரு வித்தியாசமாக அறக்க மாதிரி காட்டுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல மனிதர் கும்பகர்ணனை பற்றி பார்த்தாலும் எனக்குமே பெருமை, அதே மாதிரி உங்களுக்குமே வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்கலாம். நான் சொன்ன ராமாயணத்தில் இல்லை நீங்கள் ராமாயணத்தை தப்பாக சொல்கிறீங்க அப்படின்றத ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ரியல் ஃபேக்ட் என்னன்னா ராவணன் கண்டிப்பாக நல்லவர் தான். அது மொத்தம் ராமாயணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காப்பி இருக்குன்னா அதுலேருந்து அடுத்தடுத்து காப்பியாக மாறும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அதனால தான் நான் ரியல் ஒன் செகண்ட் நான் திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன், ராமாயணத்தினுடைய ரியல் ஃபேக்டை வந்து நான் ஆல்ரெடி ஒரு போட்டிருக்கேன், நான் வீடியோ 2 வீடியோவை போட்டிருக்கேன், அந்த 2 வீடியோ பாருங்கள் கிளியராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுன்ற சேனல். நன்றி, வணக்கம்.